தம்பி, இப்போ கோழி எப்படி அரிசியை கொத்தி திங்குது? நாய் ஏன் இப்படி அழகா இருக்கு? மனுஷங்க ஏன் இப்படி கண்டது கடியதை திங்கிறாங்க? நாய் கறி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இப்போ நீ சொல்றேன். செய்திகளை வந்து அப்டேட் பண்ணலான்ட்ருக்கேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜபாளையம்டா. ராஜபாளையம்னா அதாவது நாய்களின் அரசன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னம்னாலே நம்ம தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராஜபாளையம் நாய் தான். இந்த ராஜபாளையம் நாயில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜபாளையம் தான் இதன் பிறப்பிடம். ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இதை வந்து இனப்பெருக்கம் செய்து உருவாக்கினார்கள் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு ராஜபாளையம் டாக் அப்படிங்கிற பேரே வந்தது. மிகவும் எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாய்கி வகையில் இந்த ராஜபாளையம் நாய் மிக பிரபலமானது. அனைவருமே வளர்க்க துடிக்கக்கூடிய ஒரு அழகான நாய் இனத்தை சேர்ந்தது தான் அந்த ராஜபாளையம் நாய். எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கும், நம்ம கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, யார் வளர்க்குறோமோ நமக்கு வீட்டை பாதுகாக்கிறதுல ரொம்ப சிறப்பானது. எல்லாருமே இதை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இது வந்து சும்மா நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அப்படின்றதுனால இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்தியா முழுவதும் எத்தனை வகையான நாய் இனங்கள் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக தெளிவாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் அப்டேட் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நம்ம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.